வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் வந்து கிண்ணி கோழியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கிண்ணி கோழியில வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக வளர்ப்போம், நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். ஆனா வந்து கிண்ணி கோழியை பத்தி இன்னும் சொல்லாம நிறைய தகவல்கள் இருக்கு, அதை வந்து இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸை உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர்த்து கொண்டு சேர்ப்பாங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிண்ணி கோழிகளை வந்து நம்ம எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், காவலுக்கு தான் வந்து கிண்ணி கோழிகளை வளர்க்குறாங்க. இன்னொரு பர்பஸ்க்காக வளர்க்குறாங்க, என்னென்னா அலங்கார கோழிகளாக கிண்ணி கோழிகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. காலேஜ், ஸ்கூல்ஸ், அடுத்தது அழகழகான திருமண மண்டபங்களில், எல்லா இடத்துலையுமே வந்து அழகுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சிட்டிலாம் பார்த்தோன்னா கிண்ணி கோழிகளை வந்து ஒரு அழகு பறவையாக வீடுகளில் வச்சுருப்பாங்க. இதுவுமே வந்து கிராமங்கள்லையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து கிண்ணி கோழிகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இதை வந்து அலங்கார கோழி இனத்தில் தான் நம்மளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க உடல் அமைப்பு அழகானதாக இருக்கும். நீங்கள் வந்து கோழி வளர்க்கணும் அல்லது கோழியை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கிண்ணி கோழி வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து எந்த விதமான நோய் இன்ஃபெக்ஷன்ஸும் கிண்ணி கோழிகளை தாக்காது. அதே மாதிரி நம்ம வாங்கி விடுற எல்லா குஞ்சுகளுமே வளர்ந்துடும், சரிங்களா? ஆனால் வந்து கிண்ணி கோழிகள் காட்டு பறவைகளை போல தப்பிச்சு எங்கேயாவது போயிடுவாங்க. அது ஒன்று தான் அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் திறந்து விடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். ஒரு மாதம் அப்படி ரெண்டு மாதம் அளவில் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் கிண்ணி கோழிகள் எங்கேயுமே நம்மளை விட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து வச்சுருந்தோன்னா அதுக்கடுத்தது நம்ம திறந்து விடும்பொழுது நம்ம வீட்லேயே நம்மளையே சுற்றி சுற்றி வளரும். அந்த அளவுக்கு வந்து கிண்ணி கோழிகள் நல்ல குணாதிசயம் கொண்டது தான். மற்றபடி நம்ம வாங்கிட்டு வந்து விட்ட உடனே விட்டுட்டோம்னா அது எங்கன்னா போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமாக, நோயே இதுக்கு வந்ததே கிடையாது, சரிங்களா? நான் வந்து 2011 வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கோழிகள். அதுலேருந்து பார்க்கும்போதே கிண்ணி கோழிகள் மட்டுமே எந்தவித நோய் வந்துமே இறந்ததே கிடையாது. அதுக்கு நான் எந்தவித மருந்துமே கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் கிண்ணி கோழிகளில் உயிரிழப்பு இருந்ததே கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், கிண்ணி கோழி வளர்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வளங்க. ஒன்று கூண்டில் வளங்க, அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதம் வரை உங்களுடன் பழகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் வளர்ந்துக்கும். அந்த அளவுக்கு வந்து கிண்ணி கோழிகள் சூப்பராக வளர்ந்து ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கிண்ணி கோழி கறியுமே ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்னும் சாப்பிட்டதில்லை. ஏன்னா வளர்ப்போம், அப்படியே வளர்த்துக்கிட்டு தான் இருப்போம். யாராவது கேட்டாங்கன்னா சேல்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் அதை இன்னுமே அதிகப்படுத்தணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருந்ததுனால மிதிக்க மாட்டுறாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. தானாக தான் மண் அணைஞ்சு முட்டைகள் விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த முட்டை வந்து நம்ம உணவுக்காக மட்டும்தான் எடுத்துக்கலாம், மற்றபடி அதில் குஞ்சு பொறிப்பு திறன் கிடையாது, சரிங்களா? கிண்ணி கோழிகள் வளர்க்குறீங்கன்னா ஒரு 5-6 வாங்கி விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று இனப்பெருக்கம் பண்ணி நிறைய முட்டைகள் கிடைக்கும். அதே மாதிரி முட்டைகள் எல்லாமே 100% பொறிப்பு திறன் உடையது, சரிங்களா? இதுவுமே வந்து நான் ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட முட்டைகள் கிடைச்சிது, அதை வாங்கி அடை வைத்தேன். வச்ச 10 முட்டைகளுமே பொறிச்சு வந்தது, சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து கிண்ணி கோழிகளை பார்க்குறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. அது அப்படியே திறந்தபடியாகவே இருந்ததுனால கிண்ணி கோழிகளை கீரி பிள்ளைகள் பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கு. வந்து பார்க்கும்பொழுது அதோடு நான் கிண்ணி கோழி வளர்ப்பை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இவங்கள. ஏன்னா நம்ம வந்து ஆள் இருந்து பார்க்குறது வேறு, ஆள் இல்லாமல் பார்க்குறது வேறு. அப்போ வந்து சின்ன சின்ன குஞ்சுகளாக இருக்கும்பொழுது ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் பறக்கிற தன்மை இருக்குது. இருந்தாலும் இது வந்து பகல்லையே ஏதோ விரட்டி பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிண்ணி கோழி வளர்க்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா கட்டாயமாக வளர்க்கலாம். நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதோட கறியும் சுவையும் நல்லாயிருக்கு. இதை முக்கியமாக அழகுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொன்று, வீட்டில் வளர்க்குறது வந்து காவலுக்காக வளர்க்குறாங்க. இந்த பதிவு வந்து கிண்ணி கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய காணொலிகள் தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.